வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோஜா செடிகளுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஃபெர்டிலைசர் தான் இப்போ நம்ம தயாரிக்க போறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது மூணு பொருட்கள். வெங்காயம், பூண்டு தோலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா முட்டை தோல் வந்து எடுத்திருக்கேன், முட்டை ஷெல் வந்து எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கிங்க, கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் டீ தூள், இதையும் நல்லா கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, முட்டைத்தோலும் வெங்காயத்தோலும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் வந்து இப்போ வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் போட்டிருக்கேன், முட்டையும் போட்டிருக்கேன். இதை நான் பொடி பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. முட்டையும் வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் நான் மூணையும் வந்து பொடி பண்ணியிருக்கேன். அடுத்ததா இந்த டீ தூளையும் வந்து இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டீ தூள் எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்தாவே சூப்பராக செடிகள் வந்து வளரும். இந்த இதை வந்து நம்ம என்ன ரேஷியோவில் கொடுக்கணும்னா, ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதும். இப்போ எல்லா செடிகளுக்கும் வந்து நாங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கனாவே செடிகள் வந்து நல்லா சூப்பராக வளரும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதே போல் இன்னொரு நல்ல ஒரு கார்டன் டிப்ஸ் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பாய்.